Hello friends, welcome to Savage Point. இன்னைக்கு நம்ம பார்க்க போற DIY வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சாதாரண நட்டு போல்ட் எல்லாம் வச்சு எப்படி ஒரு ஸ்டீல் புல்லட் செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ இந்த புல்லட்டை நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தான் செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா வெறும் ட்ரில்லிங் மிஷினோ அரம்பு மட்டும் இருந்தாலே போதுமானது. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த புல்லட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா லெந்த் 10 சைஸ் போல்ட், அதுக்கப்புறம் கூடவே 4 ஹெக்ஸ் நட், அதுவும் 10 சைஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு எண்டு நட். சோ ஃபர்ஸ்ட் இந்த போல்ட் ரெண்டு கட் பண்ணி இருக்கிற நெட் எல்லாம் டைட்டா ஃபிட் பண்ணி வச்சுப்போம். இதுக்கப்புறம் வரப்போற ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும், உங்களுக்கு அது பார்த்தாலே புரியும். இங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம எதிர்பார்த்த ஷேப் பக்காவா பினிஷிங்கோட கிடைச்சிருச்சு. அடுத்ததா கிச்சனுக்கு தேவையான ஹோல்ஸ் மட்டும் போட்டாலே போதும், 90% நம்மளோட புல்லட் வந்து ரெடி ஆயிடும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து புல்லட் ஃபினிஷிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெட்டல் பாலிஷர் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ரப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சுசிலாக் ரப்பிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரப்பிங் பார்த்தீங்கன்னா காரோட பாடிக்கெலாம் பாலிஷ் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி புல்லட்டை வந்து நீங்கள் கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கழுத்தில் மாற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல சிம்பிள் டிஐஒய் வீடியோஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் மேக் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.